வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும் ஆரமுதுண்ணுதற்கு ஆசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ விண்ணில் இரவிதனை விற்றுவிட்டவரும் போய் மின்மினி கொள்வாரோ கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கைகட்டி பிழைப்பாரோ வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ கட்டபொம்மன் கொலையுண்ட அதே 1799 ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் பாரதத்தின் மாவீரன் திப்பு சுல்தான் போரில் உயிர் துறந்தான். திப்பு சுல்தானின் 12 ஆண் மக்களையும் 6 பெண் மக்களையும் அவர்களில் திருமணமானோரின் குடும்பங்களையும் சேர்த்து வேலூர் கோட்டையில் காவலில் வைத்தது கிழக்கிந்திய கம்பெனி. 50 ஆண்டுகளுக்கு பின் வடபுலத்தில் விளைந்த சிப்பாய் கலகம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போருக்கு ஒத்திகை பார்த்தது போல 1806 ஆண்டு வேலூரில் ஒரு சிப்பாய் புரட்சி நடந்தது. இந்திய சிப்பாய்களிடம் மத ரீதியான மாறுதல்களை ஏற்படுத்த கம்பெனி முயன்றது. இந்த மாறுதல்களை ஏற்காத இந்து மற்றும் இஸ்லாமிய சிப்பாய்கள் கசையடி முதல் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். பல நாட்கள் திட்டமிட்டு திப்பு சுல்தானின் குடும்பத்தின் ஒத்துழைப்போடு இந்த சிப்பாய்கள் புரட்சியை துவக்கினர். 1806 ஆண்டு ஜூலை மாதம் 6 நாள் நள்ளிரவில் திடீரென்று பரங்கியர்களை தாக்கினர். கோட்டைக்குள் இருந்த போர்த்தளவாடங்கள் பலவற்றையும் கைப்பற்றினர். சுமார் 8 மணி நேரம் நடந்த கடும் போரில் 200 வெள்ளையர்கள் கொல்லப்பட்டனர். வேலூர் கோட்டை இந்திய சிப்பாய்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தடங்கியது. தகவல் தெரிந்ததும் ஆற்காட்டிலிருந்து வெள்ளையர்கள் மேலும் தங்கள் படைகளை அனுப்பி வைத்தனர். இந்த புதிய கம்பெனி படைகள் கோட்டைக்குள்ளிருந்த இந்திய சிப்பாய்களை முற்றுகையிட்டனர். படைவீரர் புரட்சியின் முடிவில் சுமார் 800 இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். 2000 மேலானோர் கைது செய்யப்பட்டனர்.
இதன் பிறகும் திப்பு சுல்தானின் குடும்பம் தமிழகத்தில் இருக்கலாகாதென்று கம்பெனி அவர்களை கல்கத்தாவில் சிறை வைத்தது. இந்த வேலூர் சிப்பாய் புரட்சிக்கு அரை நூற்றாண்டுக்கு பின் வட மாநிலங்கள் அனைத்திலும் பிரிட்டிஷ் சரித்திராசிரியர்களால் இந்திய சிப்பாய் கழகம் என்றும், இந்திய சரித்திர ஆராய்ச்சியாளர்களால் முதல் இந்திய சுதந்திர போர் என்றும் வர்ணிக்கப்பட்ட புரட்சி நிகழ்ந்தது. மகாராஷ்டிர மன்னர் மரபை சார்ந்த நானா சாஹிப்பும் டில்லி பாதுஷாவான பகதூர் ஷா சஃபரும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயும் தலைமை தாங்கி இந்த புரட்சியை நடத்தினர். ஒரு வருடம் நீடித்த இந்த புரட்சியின் உச்சகட்டத்தில் இமய முதல் விந்திய மலை வரை பல பிரதேசங்கள் புரட்சியாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தடங்கின. ஆயினும் தென்னகம் இந்த புரட்சியில் பெரும்பங்கு கொள்ளவில்லை. காரணம், அப்போது தென்னகம் வலிமையற்று தலைமையற்று சோர்ந்து கிடந்தது. புரட்சியில் கைதாகிய ஆயிரக்கணக்கானவர்களை கிழக்கிந்திய கம்பெனி ஈவிரக்கமின்றி தூக்கிலிட்டது. இந்த சிப்பாய் புரட்சி தோல்வியடையும் தருவாயில் டெல்லியில் முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி பாதுஷா பகதூர் ஷா சஃபர் கைது செய்யப்பட்டு ரங்கூனில் காவலில் வைக்கப்பட்டார். அவர் மக்கள் போரில் மாண்டனர். பாரத குடிமகனே, 19ஆம் நூற்றாண்டின் முதற்பகுதியில் உன் முன்னோர்களில் 10 லட்சம் பேர் உணவின்றி மாண்டனர். அப்போது பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றிய பென்டிங் பிரபுவே கூறினார், வணிக சரித்திரத்தில் இதுவரை யாரும் காணாத சோகம் இது. நெசவாளர்களின் எலும்புகள் இந்திய சமவெளிகளை வெளுப்பாக்கிக் கொண்டிருக்கின்றன. 1858ஆம் ஆண்டு பாரதத்தை கிழக்கிந்திய கம்பெனி சரிவர நாடாளவில்லை என கருதி பிரிட்டிஷ் சக்கரவர்த்தினியான விக்டோரியா அம்மையார் இந்திய உபகண்டத்தை தனது நேரடி ஆட்சிக்குள் சேர்த்து கொண்டார். ஒரு வியாபார நிறுவனத்தின் ஆட்சியை விட பார்லிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சி மேன்மையுடையதாகவே இருந்தும் சரித்திர சந்தர்ப்பங்கள் பல மாறியிருந்தன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அதன் ஆரம்பகாலத்தைப் போல் 15 மடங்கு, அதாவது உன் முன்னோர்களில் 1.5 கோடி மக்கள் உணவின்றி பஞ்சத்தில் தெருவெல்லாம் ஆண்டு கிடந்தனர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய கைக்கூலிகளாக திகழ்ந்த சுமார் 600 இந்திய சமஸ்தான ராஜாக்களும் நவாபுகளும் மக்களின் துயருக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களாய் தத்தமது மாளிகைகளில் உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தனர். பல கலைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் சரித்திர காலத்தில் மேலோங்கி வாழ்ந்த நீ பின்தங்கி இடர்பட்டு அவலமான அடிமையானதற்கு ஒரு முக்கிய காரணம் சமூக கலாச்சார ரீதியில் மனிதனுக்கு மனிதன் அடிமையாகி கிடப்பதை ஒப்புக்கொள்ளும் உன் சமூக கோட்பாடுகள் வளர்த்துவிட்ட மூடத்தனங்களே ஆகும். பணம் படைத்தவனுக்கு ஏழை அடிமை, ஆண்களுக்கு பெண்கள் அடிமை, மேல் ஜாதியினருக்கு அரிஜனங்கள் அடிமை என்று பலதரப்பட்ட அடிமை மனப்பான்மைகளை வளர்த்த சமூகத்தில் மேல் நாட்டானுக்கு எல்லோருமே அடிமை என்பதை மனோதத்துவ முறையில் சுலபமாகவே ஏற்றுக்கொள்ளவும் முடிந்தது. முதல் தலைமுறை விடுதலை போர்கள் தோற்றதற்கு காரணமும் அதுவே. தனி மனிதனின் ஆன்மாவும் உலகை படைத்தாலும் பரம்பொருளும் ஒன்றே என்ற பெரும் தத்துவத்தை போதித்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களின் தினசரி வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்தவர்களாகவும் தாழ்ந்தவர்களாகவும் பலதரப்பட்ட ஜாதிகளினால் பிரிந்து வாழப் பழகினர். விலங்குகளை கொண்டாடி ஜீவகாருண்யத்தை போதித்த மதத்தை சார்ந்தவர்கள் மிருகங்களுக்கும் கேவலமாக மனிதர்கள் சிலரை தீண்டாதவர்களாக ஒதுக்கினர். வடபுலத்தில் சில மாநிலங்களில் கணவனின் சடலத்தோடு மனைவி உயிருடன் எரிக்கப்பட்ட உடன்கட்டை கொடுமை பரவியிருந்தது. நாடெங்கிலும் விதவைகள் பலரும் அவர்கள் கண்ணில் தென்பட்டாலே சகுனக் குறைவு என கேவலமான அலங்கோலத்தில் காணப்பட்டனர். இப்படி பல வகைகளில் உண்மையான மனிதாபிமானத்திலிருந்தும் ஆன்மீக மதத்திலிருந்தும் வேறுபட்டு வக்கரித்து கிடந்த இந்து சமூகத்தில்
சமுதாய கலாச்சார ஆன்மீக எழுச்சி ஒன்று நிகழாமல் போர் முனையில் வெறும் அரசியல் ரீதியில் இந்த நாடு விடுதலை அடையும் வாய்ப்பு இல்லவே இல்லை. பல வகைப்பட்ட அடிமைத்தனங்களிலிருந்தும் தனி மனிதன் விடுதலை பெற்று சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தேசிய சுதந்திரத்தை அடைய முதலில் ஒரு கலாச்சார எழுச்சி தேவைப்பட்டது. காலத்தின் கட்டளையால் 19ஆம் நூற்றாண்டில் பாரதத்தின் பல மாநிலங்களிலும் இவ்வித புது யுகத்தை நிர்மாணிக்க வல்ல மகான்கள் சிலர் தோன்றினர். வங்கத்தில் ராஜா ராம்மோகன் ராய், தமிழகத்தில் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார், குஜராத் மாநிலத்தில் தயானந்த சரஸ்வதி ஆகியோர் உட்பட பல ஆன்மீக சமூக சீர்திருத்தவாதிகள் தோன்றினர். இவர்களில் மூத்தவர் 1772ஆம் ஆண்டு பிறந்த வங்கம் தந்த தங்கமாம் ராஜா ராம்மோகன் ராய். அவர் கல்கத்தாவில் இன்று கேட்பாரற்று கிடக்கும் இந்த மாளிகையில் வசித்தார். உடன்கட்டை எனும் கொடுமையை ஒழிக்க பாடுபட்டதோடு பாரத சமுதாயத்தை அதன் வக்கரித்த பாதையிலிருந்து திருப்பி நம் பழைய சமுதாயத்தின் மெருகேறின பண்பாடுகளிலிருந்து விலகாமல் மேல்நாட்டு சமத்துவ மனோபாவத்தையும் சமூக கோட்பாடுகளையும் பாரதம் பின்பற்ற வேண்டும் என விரும்பினார் ராஜா ராம் மோகனர். இதற்காக அவர் தோற்றுவித்தது பிரம்ம சமாஜம் எனும் அமைப்பு. ராம்மோகனருக்கு பிறகு இதற்கு தலைமை தாங்கினார் கேசவ் சந்திரசென் என்ற மற்றொரு ஆன்மீக சிந்தனையாளர். 1871ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜம் இந்திய பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தையும் அமைத்தது. அவர் வித்திட்ட புது யுகத்தின் எண்ண அலைகளினால் பாரதத்தின் புதிய கலாச்சார எழுச்சிக்கு ராஜாராம் மோகன் ராய் ஒரு கலங்கரை விளக்கானார். 1823ஆம் ஆண்டு தமிழகத்தில் அவதரித்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி ராமலிங்க அடிகளார் தமிழ்நாட்டின் சமூக ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை விளைவித்தார். வள்ளலாரின் பள்ளிப் பருவத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி. ராமலிங்கத்தை சான்றோரன கேட்டு மகிழ இன்ற பொழுது பெரிது வந்த அன்னையும் இல்லை, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்று பிறர் வியந்து பாராட்டுவதை கேட்க தந்தையும் இல்லை. இளம் வயது முதல் தமையனாலும் அன்புள்ள அண்ணியாலும் ஆதரித்து வளர்க்கப்பட்டாலும் ராமலிங்கம் எப்போதும் இயற்கையையும் ஏகாந்தத்தையும் நாடினான். ஏட்டிலும் எழுத்திலும் அவனுக்கு நாட்டம் ஏற்படவில்லை. ஆனால் உயிர்களின் மீதும் மனிதர்களின் மீதும் இயற்கையின் மீதும் இறைவனின் மீதும் அவன் மனம் பற்றி நின்றது. உயிர்கள் வருந்துவதை ஒரு சிறிதும் கண்ணுறக் கண்டோ செவியுறக் கேட்டோ கணமும் அவன் சகித்திட மாட்டான். வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் அவன் மனம் வாடியது. ராமலிங்கம்,
நீதான் உன் அண்ணன் திருப்திக்காகவாவது சரியாக படிக்க கூடாதா? பயிர்களும் உயிர்களும் வாடுகிற பொழுது என் மனமும் வாடுகிறது. ஏழைகளும் பிணி உடையவர்களும் எங்கு நோக்கினும் என் கண்முன் தெரிகிறார்கள். அண்ணே, என் மனம் ஏட்டிலும் எழுத்திலும் பதிய மறுக்கிறதே, என் செய்வேன்? அன்பும் பரிவும் நிறைந்த மனதை கடவுள் உனக்கு அருளியிருக்கிறார். உன்னை அறிந்து நீ இன்பமாயிரு. எனக்கோ குளிரும் காய்ச்சலும் தாங்க முடியவில்லை. கோவிலில் பக்தர்கள் புராணம் கேட்பதற்காக வந்து காத்திருப்பார்களே, நான் போயாக வேண்டுமே. ஐயோ, இந்த நிலையில் நீங்கள் எப்படி போவீர்கள்? வெளியே நல்ல குளிர். ராமலிங்கத்தை கோவிலுக்கு அனுப்பி பக்தர்களிடம் இன்றைக்கு உபன்யாசம் இல்லை என்று சொல்லிவிடலாம். இன்றைக்கு உங்களால் முடியாது. ராமலிங்கம்! ராமலிங்கம், இன்று உபன்யாசம் இல்லை, உன் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கோவிலில் கூடியுள்ள பக்தர்களிடம் சொல்லிவிட்டு வந்துவிடு. என்ன? சரி அண்ணி. பார்த்து போப்பா, மெதுவாக. என்ன, இன்னும் ராமலிங்கம் வரவில்லையா? அவனை நம்ப முடியாது. எங்கேயாவது வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருப்பான். நள்ளிரவு ஆகிவிட்டதே, இன்னும் குழந்தை சாப்பிடாமல் இருக்கிறானே. கவலைப்படாதே, கோவில் மடப்பள்ளியில் அவனுக்கு ஏதாவது கொடுத்திருப்பார்கள், வந்து விடுவான். என்ன ராமலிங்கம், இன்னுமா வரவில்லை? இல்லை, பொழுது விடிய போகிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. நான் கோவில் வரை போய் பார்த்துவிட்டு வருகிறேன். நானும் வருகிறேன். எனக்கு காய்ச்சல் குறைந்த மாதிரி இருக்கிறது. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னேயாக? நீ கல்வி கற்றதே இல்லையே, இவ்வளவு புலமை உனக்கு எங்கிருந்து வந்தது? அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவரெனக்கருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்தெனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், அருட்சோதி தெய்வம். ஜாதி மத பேதங்களை தகர்த்து மனிதகுலம் அனைத்தையும் ஒருங்கிணைப்பதோடு ஜீவராசிகள் அனைத்திடமும் அன்பு கொண்ட அடிகளாரின்
சமரச சன்மார்க்க சங்கம் அவர் எண்ணங்களை பரப்பி நம் சமூகத்தின் மறுமலர்ச்சிக்கு பாடுபடத் தொடங்கியது. சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும் ஆரமுதுண்ணுதற்கு ஆசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பாரோ கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கை கொட்டி சிரியாரோ வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ